இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இந்த வாழ்க்கை? இதுவே ஒரு 1000-2000 ஜென்மம் எடுத்துதான் இப்ப இது கிடைச்சிருக்கு, 500,000 ஜென்மம் எடுத்துதான் இது கிடைச்சிருக்கு. இப்ப உருப்படியாவா பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இந்த வாழ்க்கையில் நான் எப்போது சீரழிந்து போகிறேன், இந்த வாழ்க்கையில் எப்போது என் மனம் சீர்கட்டு போகின்றதோ அப்போது இந்த வாழ்வில் நான் சீர்குலைந்து போகிறேன், சீரழிந்து போகிறேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் செயல் அல்ல, அது மனதின் வெளிப்பாடு என்று கூறி பறவை பறப்பது போலவே நாமும் பறந்தால் எப்படி இருக்கும்ன்ற அந்த எண்ணம், அந்த அழகான எண்ணம், அந்த பெரும்போக்கான எண்ணம் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆதாரமாக அவர்களுக்கு நின்று விளங்கியது. அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சில மந்திரங்களை ஒரு 2 முறை படித்தால் குழந்தையே பெத்துக்காதவங்களோட வயிற்றிலிருந்து யோனி வழியாக அப்போதே குழந்தை வெளியே வந்துவிடும். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை வரும், பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை வரும். அப்போ இதெல்லாம் கம்மி. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இந்த வாழ்க்கை? இதுவே ஒரு 1000-2000 ஜென்மம் எடுத்துதான் இப்ப இது கிடைச்சிருக்கு, 500,000 ஜென்மம் எடுத்துதான் இது கிடைச்சிருக்கு. இப்ப உருப்படியாவா பயன்படுத்திட்டு இருக்கீங்க? கண் எதிர்க்க நடக்கக்கூடிய விஷயங்க, கண் எதிர்க்க வாழக்கூடிய விஷயம், கண் எதிர்க்க நடக்கக்கூடிய, கண் எதிர்க்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே இதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தெரியல. அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கிறேன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? இருநூறு சதவீதம் சொல்கின்றேன், கொஞ்சம் நீங்க கவனமாக இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உங்களை சீரழித்து விடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். வாழ்க்கை சீரழிக்குதுன்றது கூட தப்பான வார்த்தை தான். இந்த வாழ்க்கையில் நீங்கள் சீரழிந்து போவீர்கள் அப்படி வச்சுக்கலாம். இந்த வாழ்க்கையில் நான் எப்போது சீரழிந்து போகிறேன், இந்த வாழ்க்கையில் எப்போது என் மனம் சீர்கட்டு போகின்றதோ அப்போது இந்த வாழ்வில் நான் சீர்குலைந்து போகிறேன், சீரழிந்து போகிறேன். அப்ப இந்த வாழ்க்கைய வாழணும்னா முத நீங்க எதை கத்துக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? மனம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்? மைண்ட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ். மேக்ஸ் பிளாங்க் சொல்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு? மைண்ட் இஸ் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் செயல் அல்ல, அது மனதின் வெளிப்பாடு என்று கூறுகிறார். இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய பில்டிங்ல உட்கார்ந்துருக்கோம். இவ்வளவு பெரிய பில்டிங் எப்படி வந்தது? யாரோ ஒருத்தங்க நினைச்சாங்க மனசுல, அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அந்த எண்ணம் செயலாக மாறியது. செயல் எண்ணமாக மாறல, நல்லா கவனிக்கணும். எண்ணம் செயலாக மாறியது. Your thoughts became your activities. Yes or no? Flight எப்படி வந்தது? ஏர்போர்ட்டுக்கு போய் நின்று வந்ததுன்னு சொல்லக்கூடாது. முதல் முதல்ல ஃபிளைட் எப்படி வந்தது? ரைட் பிரதர்ஸ், ரைட் சகோதரர்கள் பறவையை பறப்பதை பார்க்கிறார்கள். இந்த பறவை எப்படி இவ்வளவு தூரம் பறக்குதுன்னு சொல்லி சிந்திக்கின்றார்கள். பறவை பறப்பதற்கு போலவே நாமும் பறந்தால் எப்படி இருக்கும்ன்ற அந்த எண்ணம், அந்த அழகான எண்ணம், அந்த பெரும்போக்கான எண்ணம் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆதாரமாக அவர்களுக்கு நின்று விளங்கியது. ரேடியோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் எப்படி வருது? ஃப்ரீக்வன்சி பல ஜென்மமா இருக்கு. பூமி படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியில இருந்து ஃப்ரீக்வன்சி அதிர்வலைகள் இருக்கு, அதை விட்டுருங்க. வானொலி, ரேடியோ எப்படி படைச்சான்? ரேடியோ எப்படி படைச்சான் அப்படின்னா எதிரொலியை கேட்கின்றார்கள். எதிரொலியை கேட்கும் போது யார் கேட்டாங்க? மார்க்கோனி. அவர் பேர் என்ன? மார்க்கோனி. எதிரொலியை கேட்கின்றார். எதிரொலியை கேட்கும் போது எங்க போகுது சவுண்ட், எங்க இருந்து இந்த சவுண்ட் ஏன் திரும்பி வருதுன்றத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த எண்ணம் இன்னைக்கு நீங்க வீட்டுல ரேடியோவா பயன்படுத்திட்டு இருக்கீங்க, எஃப்எம்மா பயன்படுத்துறீங்க. சோ அவருடைய அந்த எண்ணம் இந்த செயலாக மாறியுள்ளது. நைட்டு 12 மணிக்கு தாமஸ் ஆல்வா எடிசன், நல்லா கவனிக்கணும், கதைப்படி சொல்றேன், ஆக்சுவலா கரண்ட் கண்டுபிடிச்சது அவர்ல, நிக்கோலா டெஸ்லா தான் கரண்டை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் சில அரசியல் தந்திரங்கள், அரசியல் யுத்திகள், அதுல இருந்த காழ்ப்புணர்ச்சி எண்ணங்கள், அதனால டெஸ்லாக்கு கொடுக்க வேண்டிய பேரை தாமஸ் ஆல்வா எடிசனும் கூப்பிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு லைட்டு ஆன் பண்ணிட்டார். 100 வருடங்களாக பண்ண முடியாத சாதனை, லைட் எரிய வைக்கிறது. இன்னைக்கு எத்தனை லைட் இருக்கீங்க? எத்தனை லைட்டை கிரியேட் பண்ணதுக்கு ஆதாரமே அவர் தான். முதல்ல ஒரு பல்புல லைட் எரிய வைக்கிறாரு. லைட் எரியுதான், எப்படி இருக்கும்?
உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இருளிலே இருந்த உங்களுக்கு வெளிச்சம் வருகிறது, எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? சந்தோஷமா இருக்கு. பொண்டாட்டிய வேக வேகமா போய் எழுப்பி கூட்டு வந்து காட்டுறப்பா, ரெடி லைட் எரியுதுடின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கான். நைட்டு 12 மணிக்கு ஏன் லைட்டை போட்டு உயிரை வாங்குற ஆஃப் பண்ணிட்டு படியான்னுச்சான். அப்ப நீங்க பாத்துங்க, நீங்க எவ்வளோ பெரிய நீங்க சயின்டிஸ்டா இருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும், உங்களது உழைப்பை பற்றி சக மனிதர்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த உழைப்பிற்கு உண்டான பலனே இல்லை. அப்படித்தானே? எப்படி அவர் வந்து லைட்டை கண்டுபிடிக்கிறாரு, எப்படி லைட்டை கண்டுபிடிக்கிறாரு, எப்படி லைட், இப்படி எல்லாம் இருளாவே இருக்கீங்க, லைட் வந்தா எப்படி இருக்கும்னு சூரியனை பாக்குறாங்க. சூரியனை பார்க்கும் போது இரவு நேரத்தில் சூரியன் வருவதில்லை, வராத இரவு நேரத்திலும் எப்படி நாம் வெளிச்சம் பெறுவது என்ற எண்ணத்தை தோற்றுவித்தார்கள், அவர்களுக்கு அந்த லைட் கிடைச்சது. ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்துல பெரிய பில்டிங்கா இருக்கட்டும், பெரிய காரா இருக்கட்டும், பெரிய வீடா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களாக இருந்தாலும், அனைத்திற்கும் மூலதனமாக ஆணி வேறாக நின்று விளங்குவது எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா, தாட்ஸ். புரியுதா? தாட்ஸ்னா என்ன? எண்ணங்கள். இந்த எண்ணம் எங்கே இருந்து உருவாகிறது? உங்கள் மனதில் இருந்து உருவாகிறது. இப்ப எல்லாம் வெளியவே பார்த்துட்டு இருக்கீங்க. இது வெளியெல்லாம் உருவானதுக்கு மெயினான மேட்டர் உள்ள இருக்கக்கூடிய உங்க மனசுன்ற ஒருத்தன் தான். அவனை எப்ப பார்க்க போறீங்க? இதை பாத்தீங்கன்னாதான் இதெல்லாம் என்னன்னு புரியும். நீங்க இதை பார்க்கலன்னா வெளியில பாக்குறத பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், செத்து போயிருவீங்க. சீக்கிரம் தான் நடக்கும். எப்படி வசதி? அடிப்படை கல்வியில மனசுனாதான் முதல்ல என்னன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம குருகுல கல்வியில இருந்தது, 35,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியாவில இருந்தது, எல்லாத்தையும் அழிச்சிட்டான். மெக்காலேன்னு ஒரு வீணா போன நாசமா போனவன் தான் வந்து இந்தியாவுடைய ஜீன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஜீனா இருக்கு. ஒவ்வொருத்தனுடைய பிறப்புலயே ஞானம் இருக்கு. ஞானம் இருந்ததுன்னா இந்த நாட்டை நம்ம கைப்பற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு சிலபஸை சேஞ்ச் பண்றான். நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து ஓலைச்சுவடி, பனை ஓலைச்சுவடியில தான் எழுதி வச்சுட்டு போனாங்க எல்லா தகவல்களையும், எல்லா ரகசியங்களையும். போகி பண்டிகைன்ற மாதிரி ஒரு பண்டிகையை கொண்டு வந்து தேவையில்லாத போட்டு எரிக்கணும்னு பூரா பேர் ஓலைச்சுவடியை போட்டு எரிச்சிட்டாங்க. அதுல மிச்சம் மீதி ரெண்டாவது பனை ஓலைகள் வந்து உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா, தென்னை ஓலைகள் உங்க வீட்டுல இருந்ததுன்னா தரித்திரம் பிடிச்சிக்குன்னு சொல்லி பொய்யை பரப்பி தந்திரம் செய்து சூழ்ச்சி செய்து நமது மிகப்பெரிய பொக்கிஷங்களை எல்லாத்தையும் நெருப்புல போட்டு கொளுத்து வச்சாங்க. எப்பேற்பட்ட பொக்கிஷம்ன்றீங்க? ஒண்ணு இல்லை, ஒரு ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு 3 மந்திரம், 3 வார்த்தை தான் இருக்கு. படிச்சீங்கன்னா போதும் மழை வரும். எந்த மழை? நீங்க நினைக்கிற மழை இல்லை, நெருப்பு மழை வரும். ஒண்ணு பண்ண வேணாம், இதுக்கு 100,000 முறை சித்தி பண்ணணும்னு அவசியம். 3 டைம் அந்த மந்திரத்தை அப்படியே பிழை இல்லாம படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும். பொய் சொல்லுங்க, உண்மையாத்தான் சொல்றேன். உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சில மந்திரங்களை ஒரு 2 முறை படித்தால் குழந்தையே பெத்துக்காதவங்களோட வயிற்றுல இருந்து யோனி வழியாக அப்போதே குழந்தை வெளியே வந்துவிடும். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை வரும், பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை வரும். அப்போ இதெல்லாம் கம்மி, நான் சொல்றேன். இதோட உயர்ந்த நிலை ஆற்றல் இருந்தவங்க நம் முன்னோர்கள், குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மாபெரும் மகான் என்கின்ற தன்மையில் இருந்த மனிதர்கள். அனைத்தையும் அழித்தான். ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றத? அவங்களால செய்ய முடியுதுன்னா நம்மளால செய்ய முடியாதா? முடியுமா முடியாதா? உங்களுக்கு இவ்வளவு நாள் அது என்னன்னு தெரியல, அதனால செய்ய முடியல. இனிமேல் அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் செய்வீங்க. நெருப்பு மலை வர வச்சு நான் என்னங்க பண்றது? நீங்க நெருப்பு மலை அப்புறம் வர வைக்கலாம். முதல்ல உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நெருப்பை வெளியே வர செய்ய வேண்டும். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நெருப்பு, அந்த ஜோதி வெளியே வந்துருச்சுன்னா அவன் என்னெல்லாம் பண்ணானோ அத்தனை நீங்க பண்ண முடியுதான் ரகசியம். This is the highest secret.